சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகணபதிக்கு ஆதரவாக திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று எடப்பாடியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசியதாவது, கடந்த தேர்தலின் போது எதிரணியினர் ஒன்றாக வந்தார்கள், தற்போது பிரிந்து தேர்தலை சந்திப்பதால் நாம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். உலக வரலாற்றிலேயே காலில் விழுந்து முதல்வரானவர்தான் பழனிசாமி. தமிழக அரசு வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு புகைப்படமாக மாறிவிட்டது. பாதம் தாங்கிய பழனிசாமி என்ற பெயர்தான் அவருக்கு சரியானது. பழனிசாமியை முதல்வராக்கியது சசிகலா. அவரை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு யார் இந்த சசிகலா என கேள்வி கேட்டவர்தான் இந்த துரோகி பழனிசாமி. கடந்த 2019 ஜனவரி மாதம் மோடி மற்றும் பழனிசாமி ஆகியோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார்கள். மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய ஒற்றை கல்லை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. நான் மருத்துவமனையிலிருந்து எடுத்து வந்த கல்லை காட்டுகிறேன், ஆனால் பழனிசாமி எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து பல்லை காட்டுகிறார்? சிரிக்கிறது தப்பில்லை, நான் உருவக்கேலி செய்யவில்லை. எடப்பாடி மக்கள் வீரமிக்க சுயமரியாதை மிக்க மக்கள். இந்த ஊரில் இருந்து வந்துவிட்டு வீரமும் சுயமரியாதையும் இல்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. தமிழ்நாட்டிற்கு நல்ல விஷயங்களை செய்யாமல் அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசுக்கு அடகு வைத்ததுதான் ஒரே வேலை. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றார் பழனிசாமி. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி கேள்வி கேட்டால் பழனிசாமிக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது. மக்களுக்கு எதிராக விரோதமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது அதிமுக. தமிழக மக்கள் நன்றாக சாமி கும்பிடுவார்கள். தேர்தல் வந்துவிட்டால் உதயசூரியனுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி செலுத்தி கொண்டு கவச உடை அணிந்து நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்தவர் நம் முதல்வர். தமிழகத்தில் 6 மாதங்களில் தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழகத்தில் 1.16 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கிய நம் முதல்வர் மற்ற மகளிருக்கு வழங்க மாட்டாரா? அனைவருக்கும் வழங்குவார் என்று உதயநிதி அவர்கள் பேசினார்.